ஹாய், வெல்கம் டு ஹோமேக்கர் ஹாபி. இன்றைக்கி ஹோமேக்கர் ஹாபியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமேசானில் இருந்து நான் பப்புக்காக வாங்கின ஒரு ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பெரிய டப்பாக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, அவருக்காக வந்து நாங்கள் யூரினரி பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நார்மலாக நம்ம பாட்டி தான் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, குழந்தைங்க யூரின் போகிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பாட்டி. இது வந்து மோஷன் போகிறதுக்கு இல்லை, யூரின் பர்பஸ்க்காக மட்டுமே யூஸ் பண்ணுற ஒரு பாட்டி. இது நல்ல சேஃபான ஒரு பேக்கேஜிங்கில் தான் இதை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபுல்லாக பபிள் ராப் பண்ணி உடையாத அளவுக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக இது வந்து நமக்கு ரிசீவ் ஆயிருந்துச்சு. அண்ட் நம்ம சேனலில் ஆல்ரெடி குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற நார்மல் பாட்டி பற்றின ரிவ்யூ வீடியோ சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த பாட்டி வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து குழந்தைங்களுக்கு சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ தான் அது. அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பப்பு அவனே ரெஸ்ட் ரூம் ஓப்பன் பண்ணி யூரின் போகிற அளவுக்கு பெரிய பையனாக வளர்ந்துட்டான். ஆனாலுமே வந்து வாட்டர் வந்து அவனுக்கு இன்னும் வந்து போர் பண்ண தெரியல. அதனால தான் நான் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கினேன். பிகாஸ் வந்து பாத்ரூம் ஃபுல்லாக வந்து நல்ல ஸ்மெல் அடிக்குது. அவன் போயிட்டு அவன் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துறான், ஏன்னா குழந்தைக்கு தண்ணி ஊற்ற தெரியல. நெக்ஸ்ட் நம்ம போகும்போது வந்து ஹெவியாக ஸ்மெல் அடிக்குது, ஏன்னா வீட்டுக்குள்ளேயே தான் வந்து நமக்கு வந்து இப்போ எல்லாமே டாய்லெட் வந்து இருக்குது. அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். இது வந்து பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்பவே அழகாக நல்ல டீப்பாக இருக்குது. ஸோ யூரின் வந்து அங்கே தான் கலெக்ட் ஆகும், உங்களுக்கு எந்த ஹோல்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது எப்படின்னா ரிமூவபிள் பாட்டி. இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு பாருங்கள், இந்த அளவு தான் இருக்குது. ரொம்ப குட்டி சைஸ் எனக்கு, ஆனால் பார்க்கும்போது சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் வந்து அவனுக்கு செட் பண்ணதுக்கப்புறமேட்டு அது குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு தான் தோணுச்சு. அண்ட் இந்த பாட்டியை நீங்கள் வால் மவுண்ட்டு தான் பண்ண முடியும், தரையிலையோ எங்கேயுமே வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஸோ உங்கள் வீட்டு ரெஸ்ட் ரூமில் எங்கேயோ மாட்டணுமோ அங்கே மாட்டிக்கோங்க. எனக்கு வந்து இந்த ஃபேன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈவன் பப்புவுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதில் யூரின் போயிட்டு அந்த ஃபேன் சுற்றுறதை பார்த்தோன்னா ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டார். இதுக்கு வந்து பேக் சைடில் வந்து உங்களுக்கு அந்த சக்ஷன் இது இருக்கும் இல்லையா, ஸோ அது கொடுத்துருக்காங்க டைல்ஸில் வந்து அப்படியே ஒட்டி வைக்கிறதுக்கு. பட் அது அந்தளவுக்கு ஃபர்மாக இல்லை. ஒட்டினோடனே ஒரு ஹார்ட்லி ஒரு 1 to 2 hours அது கொஞ்சம் அப்படியே லூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்பப்போ எடுத்து ஒட்டுற மாதிரி இருந்தது. ஸோ பெஸ்ட்டு பார்ட் வந்து அதில் வந்து அந்த ஆணி அடித்து மாட்டுறதுக்கு ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஹோலில் அதை மாட்டுறது தான் வந்து பெஸ்ட் ஐடியா. ஸோ அது உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக அப்படியே இருக்கும். அண்ட் இந்த பாட்டியோட ப்ரைஸ் வந்து நான் வாங்கினது வந்து 368 அந்த ப்ரைஸ்க்கு வாங்கினேன். ரொம்ப நாளாகவே இந்த ப்ராடக்ட் பார்த்து வச்சுருந்தேன். ஸோ அப்போல்லாம் அதோட ப்ரைஸ் வந்து 700-500 வரைக்கும் தான் ரெடியூஸ் ஆச்சு. எனக்கு வந்து ஒரு யூரினுக்கெல்லாம் இவ்வளோவாடா செலவு பண்ணுறது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் இருக்க இவரோட அட்டை காசும் தாங்க முடியல. ஸோ ஸ்மெல்லும் வீட்டில் ஹெவியாக அடிமை, என்ன தான் ஓடணும் எது வச்சாலுமே அந்த ஸ்மெல் வந்து என்னால் இது பண்ணவே முடியல. அதனால தான் சரி ஃபைனலாக வாங்கிடுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். பட் லக்கிலி அன்றைக்கி வந்து இதோட ப்ரைஸ் வந்து 370 அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து இதை ஆர்டர் பண்ணேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க, இல்லைனா விஷ்லிஸ்ட்டில் போட்டு வைங்க. கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் ப்ராடக்ட் வந்து ட்ராப் ஆகும்போது அந்த டைமில் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா நான் அந்த ப்ராடக்ட்டை விஷ்லிஸ்ட்டில் போட்டு வைப்பேன். ஸோ என்றைக்காவது ஒரு நாள் அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து லோ ஆகும், அந்த டைமில் வந்து நான் அந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்குவேன். நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்து டைல்ஸில் அப்படியே அந்த செக்ஷன் யூஸ் பண்ணி தான் வந்து வச்சுருக்கோம். இன்னும் ஆணி அடிச்சுலாம் மாட்டலை. பட் ஆணி அடித்தா தான் இது கண்டிப்பாக ஃபர்மாக நிற்கும். அண்ட் இதில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஒர்க் ஆகுதுன்னு யூரின் போல் என் ஹஸ்பண்ட் வந்து வாட்டர் தான் அதில் ஊற்றுறாரு பாருங்கள். இந்த மாதிரி போர் பண்ணும்போது அந்த ஃபேன் வந்து ஸ்பீடாக சுற்றுது இல்லையா. ஸோ அதை பார்க்கும்போது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது. பப்பு வந்து ரொம்ப ஆர்வமாயிட்டார். ஆனால் என்னென்னா அது சுற்றும் போது திடீர்னு என்ன பண்ணால் டக்குன்னு கையை வச்சுட்டான். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு வந்து இதை கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்கள் அவங்க கை வைக்காத மாதிரி. அண்ட் அவ்வளோதான். ஸோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே போர் பண்ணிவிட்டு அகெயின் ரின்ஸ் பண்ணி மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது, உங்களுக்கு இன்ஸ்டலேஷனும் ஈஸி, யூஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது ப்ராடக்ட் வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது, ஆனாலும் நம்மளால் கலர் சூஸ் பண்ண முடியல. நான் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா வந்து இப்போ பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த கலர் தான் நான் ஆர்டர் பண்ணேன். பட் எனக்கு வந்து க்ரீன் வித் ஆரஞ்சில் வந்திருக்கு. பட் எனிஹாவ் எனக்கு இந்த கலர் ஓகே தான், அதனால் நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
அண்ட் உங்கள் வீட்டில் ஒரு குட்டி பையன் இருந்தால் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.